எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவரிங் த வேர்ல்ட் தமிழ். அண்ட் இன்னைக்கும் நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே 75% கடல் நீராலையும் 25% நிலத்தாலையும் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த 25% நிலத்தையும் நம்ம இன்னும் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணினதே கிடையாது. வேர்ல்டு எஸ்டிமேஷன் ரெக்கார்டு படி பார்த்தா நம்ம இந்த நிலப்பகுதியை 50% மேல இன்னமும் ஆராய வேண்டியது பாக்கி தான் இருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம ஆராய வேண்டிய ஆர்டிக் ரீஜியன், பிரேசில் பக்கத்துல இருக்கிற அமேசான் அட்வென்ச்சர், அண்டார்டிக் ரீஜியன். ஏகப்பட்ட மலைகள், காடுகள்னு மனிதன் போக முடியாத இடங்கள் இன்னமும் புரியாத புதிராதான் இருக்குது. ஆனா இதுவே இப்படி இருக்கும் போது மனிதன் நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த பூமியில 75% இருக்கிறது நம்ம கடல் நீர் தான். இந்த கடலை பற்றி நமக்கு தெரிஞ்சது வெறும் 5% தான். இந்த கடல் எவ்வளவு ஆழம் தெரியுமா? இந்த கடல்ல இந்த உயிரினங்களை தவிர வேற ஏதாவது விசித்திரமான உயிரினங்கள் வாழுதா? இந்த கடல் அடியில ஏதாவது பாதாள உலகம் இருக்குதா? பூமி சுற்றுவதற்கும் இந்த கடலோட ஆழத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல கடல் எவ்வளவுதான் ஆழம்னு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் ரிசர்ச் படி பார்த்தா இந்த உலகத்துல உள்ள எல்லா மலைகளையும் எல்லா காடுகளையும் எல்லா பில்டிங்களையும் சேர்த்து கடலுக்குள்ள வச்சாலும் 3 கிலோமீட்டருக்கு மேல கடல் தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ரிசர்ச் டீடைலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கடலுடைய சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அதன்படி கடல் சர்ஃபேஸ்ல இருந்து 40 மீட்டர் வரைக்கும் ஸ்கூபா டைவர்ஸ் போகிறதுக்கு அலோபல் லிமிட் இருக்கு. அதுக்கும் கீழே போனீங்கன்னா, அதாவது 93 மீட்டர்ல பிரிட்டிஷோட ஃபேமஸ் ஷிப் ஆன லசிதானியா இங்க தான் புதஞ்சு இருக்கு. இந்த ஷிப் 1950ல ட்ரூப்ஸ் போகும்போது கடல்ல மூழ்கி இருந்தது. இதுல இருந்து இன்னும் அதிகமா, அதாவது 100 மீட்டருக்கு கீழே போனீங்கன்னா ஸ்கூபா டைவிங்கால சேஃபா டைவிங் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வாட்டரோட பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட பாடி டிஷ்யூ அண்ட் செல் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி ஆஸ்திரேலியனோட ஃபேமஸ் ஸ்விம்மர் ஹர்பர்ட் நிச் 214 மீட்டர் டீப் ஸ்விம் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து இன்னமும் கீழே போனீங்கன்னா, அதாவது 440 மீட்டர்ல நியூயார்க்கோட ஃபேமஸ் பில்டிங் எம்பையர் ஸ்டாச்சு பில்டிங்க்கு சமமா இருக்குது. இங்க தான் டேஞ்சரஸ் டர்டில் விலிங்கன் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல போனீங்கன்னா கடல் அதோட பிரஷரை நம்ம கிட்ட காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல எந்த மனுஷனாலையும் சப்மரின்ஸ் இல்லாம போகவே முடியாது. இந்த கடல் பிரஷரையும் தாங்கக்கூடியதா இந்த எம்பரர் பென்குயின். அதனாலதான் இந்த வகை பென்குயினால 550 மீட்டர் வரைக்கும் வந்து டைவ் பண்ண முடியுது. அதுக்கும் கீழே 830 மீட்டருக்கு போனா வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் ஆன புர்ஜ் கலிஃபாவை தலைகீழ வச்சாலும் அந்த சர்ஃபேஸ் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த லெவல் வரைக்கும் தான் சூரியனோட வெளிச்சம் கடல் அடி வரைக்கும் வர முடியும். அதுக்கும் கீழே 1000 மீட்டர் வரைக்கும் போனா அதை தான் ஸ்கேரி ஜோன் சொல்றாங்க. இங்க சூரிய வெளிச்சம் வரவே முடியாது. இங்க கடல் நீரோட பிரஷர் 1500 PSI இருக்குது. ஒரு ஆப்பிரிக்கன் பஃபலோவை ஒரு 5 ரூபா காயின் மேல நிக்க வச்சிடலாம் இந்த ஸ்கேரி ஜோன்ல. இங்க தான் டேஞ்சரஸ் ஜெயின்ட் ஸ்குவிட் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கும் கீழே போனீங்கன்னா 1280 மீட்டர் ஆழத்துல லெதர் பேக் சி டர்டில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. இது ஆமை வகையிலே கொஞ்சம் வித்தியாசமான ஆமை வகை தான். இது மத்த ஆமை கூட கம்பேர் பண்ணினா இது உயரத்திலையும் எடையிலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது கிட்டத்தட்ட 700 kg வெயிட்டா இருக்குது. இன்னமும் கீழே போனீங்கன்னா 2000 மீட்டர் ஆழத்துல பிளாக் டிராகன் ஃபிஷ் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. இது பாக்குறதுக்கு கருப்பா தான் இருக்கும். இதோட கண்கள் ரெட் ரேஸால அமைஞ்சிருக்கும். இதனால இருட்டு நேரத்திலையும் ஈஸியா பார்த்து இதால வேட்டையாட முடியும். அதுக்கு கீழே போனீங்கன்னா 2250 மீட்டர் ஆழத்துல ஸ்பெர்ம் வேல் அண்ட் கொலோசல் ஸ்குவாய்ட் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த கொலோசல் ஸ்குவாய்ட் கிட்டத்தட்ட 14 மீட்டர் அகலமும் 750 kg வெயிட்டும் இருக்கும். இதோட உடம்பு ஃபுல்லா கூர்மையான வரிவுகள் இருக்குது. இதை வச்சுதான் மற்ற உயிரினங்கள் கூட சண்டை போடுறதுக்கு இந்த கொலோசல் ஸ்குவாய்ட் யூஸ் பண்ணுது. இந்த கொலோசல் ஸ்குவாய்டுக்கும் ஸ்பெர்ம் வேலுக்கும் ஆகவே ஆகாது. இது கிட்டத்தட்ட டெய்லி சண்டை பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இந்த ரெண்டும் சண்டை பிடிச்சனா ரெண்டு ரோட் ரோலரை சேர்த்து மோத வச்சா எந்த அளவுக்கு விளைவு வருமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, ப்ளூ வேல் திமிங்கலம் இறந்து கடல்ல ஒதுங்கும் போது அதோட உடம்புல ஏகப்பட்ட கீறல்கள் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த கொலோசல் ஸ்குவாய்டு தான். இது வெறும் ஸ்டார்டிங் தான் நம்ம கடலோட. இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்கு. அதுக்கு கீழே 3800 மீட்டர் ஆழத்துல வேர்ல்டு ஃபேமஸ் டைட்டானிக் ஷிப் மூழ்கின இடம் இங்க தான் இருக்குது. இன்னமும் கீழே 4000 மீட்டர்
டெப்த்ல தான் கடல் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பகுதியை தான் அபைசல் ஜோன் சொல்றாங்க. இங்க கடல் பிரஷர் 11,000 பிஎஸ்ஐயா இருக்குது. இங்க ஒரு யானைய வெறும் 5 ரூபா காயின்ல நிக்க வச்சிடலாம். இங்க தான் உலக அதிசய உயிரினமான பிரிங் ட்ரூத் ஆங்குலர் ஃபிஷ், வைப்பர் ஃபிஷ் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு கீழே போனீங்கன்னா, அதாவது 4781 மீட்டர்ல வேர்ல்டு வார் டூல பேட்டில் பண்ண பேட்டில் ஷிப் இங்க தான் இருக்குது. அதுக்கும் கீழே 6,000 மீட்டர் டெப்த தான் தி ஹிடல் ஜோன் சொல்றாங்க. இங்க தான் பாதாள உலகம் இருக்குதுன்னு நம்ம பெரியவங்களால நம்பப்பட்டு வருது. இந்த கடலோட பிரஷர் கடல் சர்ஃபேஸ விட 11 மடங்கு அதிகமா இருக்குது. இந்த கடல் பிரஷர் ஹெவி புல்லட் ப்ரூஃப் காரையும் ஒரே நேரத்துல சுக்கு நூறாக்கிடும் சொல்றாங்க. இதுக்கும் கீழே 6,500 மீட்டர்ல அமெரிக்காவோட ரிசர்ச் சம்மரின் தான் போக முடியும். இந்த சம்மரின்ஸ்க்கு டிஎஸ்பி அல்வின் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இதுக்கு கீழே 8,840 மீட்டருக்கு போனீங்கன்னா மவுண்ட் எவரஸ்டோட டாப் வந்துரும். இந்த மவுண்ட் எவரஸ்ட தலைகீழா வச்சா மவுண்ட் எவரஸ்டோட வியூ நம்ம கடல் சர்ஃபேஸோட டாப் லெவல் வியூ சேமா இருக்கும். இதுக்கும் கீழே 10,898 மீட்டர்ல 2012 ஆண்டு ஜேம்ஸ் கேமராமேன் அவருடைய சம்மரின்ஸ்ல வந்திருக்காரு. அதே மாதிரி 1960 டான் வால்ஸ், ஜாக்வேஸ் பிகார்ட் இதை விட அதிகமா 10,916 மீட்டர் டெப்த் வரைக்கும் வந்திருக்காங்க. இவங்க இந்த ஆழ வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த வாட்டர் பிரஷர் அதிகமா இருந்ததுனால அவங்க வந்த சப்மரின்ஸ்ல கிராக் விழுந்ததுனால இவங்க திரும்ப வந்துட்டாங்க. அதுக்கு கீழே 10,972 மீட்டர் டெப்த் போனால் நம்ம நிலப்பகுதியில இருந்து ஒரு ஏரோப்ளேன் எவ்வளவு ஹைட் போகுமோ அந்த தூரம் வந்துடும். நம்ம பிளைட் விண்டோ சீட்ல இருக்கும் போது நம்ம ஹைட்ல இருக்கிற ஃபீலிங் வருமோ அதை விட ஆழம் நம்ம கடல் அடியில தான் இருக்குது. இதுக்கு கீழே 11,000 மீட்டர் வரைக்கும் போனது ஃபார்மர் நாவல் ஆஃபீஸ் விக்டர் வெசோவாதாம். இவர் டீப் சீ லிமிட்டபிள் சம்மரின்ல இருந்து இந்த ஆழத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த டெப்த் பாயிண்ட தான் சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆழத்துக்கு வந்த பிறகுதான் தெரிய வருது சயின்டிஸ்டுக்கு இந்த கடலுக்கு ஆழமே கிடையாது. இப்ப வர மனிதன் சென்ற இடமும் தெரிஞ்சுகிட்ட விவரமும் எல்லாமே வெறும் 5% தான். இன்னமும் 95% இந்த கடல் எவ்வளவுதான் ஆழம், இன்னமும் எவ்வளவு உயிரினங்கள் தான் வாழுதுன்னு யாருக்குமே தெரியாது.